பிதாகுமாரன் பரிசுத்தாவியாகிய திரியக தேவனுடைய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த வீடியோ செய்தி மூலம் உங்களை சந்திக்கிறதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தருக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழணும், சாட்சியுள்ள ஜீவியம் செய்யணும், அப்புறம் வந்து தெய்வீக ஸ்வாவங்கள், அதாவது அன்பு, சமாதானம், சந்தோஷம், மன்னிக்கிற ஸ்வாவம், மனத்தாழ்மை, அப்புறம் வந்து இச்சையடக்கம், விசுவாசம், இந்த மாதிரியான தெய்வீக ஸ்வாவங்கள்லாம் நமக்குள்ளே பெருகணும் அப்படிங்கிற ஆசை நம்மில் பலருக்கு இருக்குது இல்லைங்களா? ஆனால் ரியாலிட்டியில் அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. ஐ மீன் நமக்குள்ளே அதெல்லாம் இல்லை. அந்த மாதிரியான செய்திகளை கேட்கும்போது, அந்த மாதிரியான சாட்சிகளை பார்க்கும்போது தான் நமக்குள்ளே ஒரு ஏக்கம் வருது. ஐயோ, நான் அப்படி இல்லையே, ஒரு பேர் கிறிஸ்தவ மாதிரி இருக்கேனே, ஒரு வெளிவேஷம், ஒரு மாய்மாலம், இப்படி தான் என் லைஃப் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி வருகிற செய்திகள், இன்றைக்கி நிறைய செய்திகள் எப்படிப்பட்டதாக வருது அப்படின்னா, நீ இப்படி இருந்தால் தான் நீ கிறிஸ்தவன், இந்த தெய்வீக சுபாவம் இல்லைன்னா நீ கிறிஸ்தவனா இல்லையாங்கிறத நீயே சோதிச்சுக்க, இந்த ஆவிக்குரிய சுபாவம் உனக்குள்ளே இல்லை அப்படின்னா நீ ஆவியானவரை பெற்றிருக்கிறையா இல்லையாங்கிறத சோதிச்சுக்க, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கியா இல்லையாங்கிறத சோதிச்சுக்க. இந்த மாதிரியான செய்திகள் நிறையா வரும். இதுதான் கிறிஸ்தவம், இது இல்லை கிறிஸ்தவம், இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை, இப்படி நிறைய செய்திகள் நம்ம கேள்விப்படுறோம். நானும் முதல்ல அப்படி தான் நிறையா பேசிக்கிட்டு இருந்தேன். அப்படிலாம் நம்ம அந்த செய்திகளை பார்க்கும்போது நமக்குள்ளே இன்னும் அந்த டிஸ்கரேஜ்மெண்ட் அதிகமாகுது. என்னடா அது, நமக்குள்ளே அந்த லைஃப் இல்லையே அப்படின்னு சொல்லி நமக்கு நாமே நம்மளுடைய வாழ்க்கையில், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மலட்டுத்தன்மையை நம்ம உணர்கிறோம். பிரியமானவர்களே, அது எப்படி அப்படின்னா, அந்த ராகேலுக்கு இருந்துச்சுல ஒரு வேதனை, பிள்ளை பெற முடியலையேங்கிற வேதனை, யாக்கோபுடைய காலை பிடிச்சிக்கிட்டு எனக்கு பிள்ளை கொடும் இல்லையல் சாகிறேன் அப்படின்னு சொல்லி கதறினாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஏக்கம். ஆண்டவரே, உமக்கு பிரியமாக ஒரு வாழ்க்கை வாழ முடிஞ்சால் இனி அந்த பூமியில் வைங்க, இல்லைன்னா எடுத்துக்கங்க ஆண்டவரே அப்படின்னு கதறுகிற அளவுக்கு நமக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம், ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் உருவாகுது. ஏன் அப்படின்னா, கனி கொடுக்க முடியவில்லையே அப்படின்ற ஏக்கம் பிரியமானவர்களே நம்மில் பலருக்கு, ஆண்டவருக்கு பிரியமாக வாழணும் அப்படின்னு ஆசைப்படுற பிள்ளைகளுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அது ஒரு விதத்தில் அது நல்ல விஷயந்தான். அப்படின்னாலுமே அது ஏன் அப்படி இருக்குது, எவ்வளோ காலம்தான் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம இந்த மெசேஜில் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஒரு உதாரணத்தோடு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். என்ன அப்படின்னா, இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியோட போக்கு என்ன அப்படின்னா, எல்லாருமே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை விட, ஆவிக்குரிய காரியங்களை விட உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்கு பின்பாகவே போகிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். அதை நம்ம பார்க்கும்போது நம்ம அவங்ககிட்ட என்ன வசனத்தை சொல்கிறோம், நம்ம அந்த மாதிரி போகிற விசுவாசிகள்கிட்ட நம்ம என்ன வசனத்தை சொல்கிறோம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இவைகளெல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள். அதாவது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ரெண்டு மெயின் ப்ராடக்ட் இருக்குது, அது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி. இந்த ரெண்டு மெயின் ப்ராடக்டை நீங்கள் ஒழுங்காக தேடினீங்கன்னா மற்றதெல்லாமே பை ப்ராடக்ட். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாமே பை ப்ராடக்ட். பணம், ஐஸ்வர்யம், ஆரோக்கியம், இதெல்லாமே பை ப்ராடக்ட். இந்த பை ப்ராடக்ட் தானாக உங்ககிட்ட வரும் அப்படின்னு தான் நம்ம பொதுவாக நிறைய மெசேஜ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நம்மளும் நிறைய அப்படி பேசியிருக்கோம். ஆக்சுவலாக அதே தான் இங்கேயும் பொருந்தும். பிரியமானவர்களே, ரெண்டு மெயின் ப்ராடக்ட் இருக்குது. அதாவது இந்த ஆவிக்குரிய சுபாவங்கள், கிறிஸ்துவின் சுபாவம், இந்த மனத்தாழ்மை, சமாதானம், அன்பு, சந்தோஷம், மன்னிக்கிற தன்மை, விசுவாசம், இச்சையடக்கம், இதெல்லாமே பை ப்ராடக்ட் தான். ரெண்டு மெயின் ப்ராடக்ட் இருக்குது பிரியமானவர்களே. அந்த ரெண்டு மெயின் ப்ராடக்ட் நமக்குள்ளே நிறைவாக வந்துச்சுன்னா இந்த பை ப்ராடக்ட் நமக்குள்ளே தானாக வரும். நாம் அதை நோக்கி ஓடவோ அதை தேடவோ அது வேண்டியதே கிடையாது. அந்த ரெண்டு மெயின் ப்ராடக்ட் என்ன அப்படின்னா, முதலாவது பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவு. பரிசுத்தாவியுடைய நிறைவுன்னு சொன்ன உடனே நம்ம வந்து சண்டே காலையில் நம்ம கைதட்டி குதித்து உற்சாகமாக அந்த பரவச அனுபவத்தை நான் சொல்லலை. அது வந்து அன்றைக்கி மட்டும்தான் பண்ணிவிட்டு மற்ற நாள் நம்ம நார்மலாக வாழ்கிறோம். அதுதான் ரியாலிட்டி, அப்படி கிடையாது. பரிசுத்தாவியுடைய நிறைவுன்னு நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் பரிசுத்தாவியுடைய நிறைவுன்னு சொல்லி எதை சொன்னாரோ அதை சொல்கிறேன். அதாவது ஜீவ தண்ணீருள்ள நதிகள் உங்களிலிருந்து புறப்பட்டு ஓடும், ஊற்று தண்ணீரே, தேவ ஆவியே, ஜீவ நதியே, பொங்கி பொங்கி வா. அதுதான் அது, அந்த நிறைவை நான் சொல்கிறேன் பிரியமான. 24/7 நமக்குள்ளே அந்த ஊற்று தண்ணீர் ஊறிக்கிட்டே பெருக்கெடுத்து ஓடிக்கிட்டே இருக்கும்ல, அதுதான் வாக்குத்தத்தம், அதுதான் நியூ காவனன்ட் வாக்குத்தத்தம் பிரியமானவர்களே. எப்போதும் நமக்குள்ளே பொங்கி வழிகிற ஆவியானவருடைய நிறைவு பிரியமானவர்களே. ஸோ அந்த நிறைவு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ராடக்ட். அது கொண்டு வர பை ப்ராடக்ட் என்ன தெரியுமா, வேதம் சொல்லுகிறது
பரிசுத்தாவியானவர் உங்களுக்குள்ளே வரும்பொழுது நீங்கள் பலன் அடைந்து, தேவ பலன் ஒரு பை ப்ராடக்ட். பிரியமானவர்களே, ரோமர் 5:5 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவராலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. இந்த டிவைன் லவ், அந்த அகாப்பே லவ் இருக்குல்ல, அந்த அகாப்பே லவ் ஒரு பை ப்ராடக்ட். அந்த பை ப்ராடக்ட் ஆவியானவர் நமக்கு தர்றாருன்னு சொல்லி ரோமர் 5:5 சொல்லுகிறது. பிரியமானவர்களே, அதுபோக ஆவியின் கனிகள், ஆவியின் கனிகள் எல்லாமே ஆவியானவர் தருகிறது. ஸோ அப்போ ஆவியானவர் நமக்குள்ளே வந்தாருன்னா இந்த பை ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நமக்குள்ளே வந்துடுது. ரெண்டாவது மெயின் ப்ராடக்ட் என்னன்னா, கர்த்தரை அறிகிற அறிவு. பிரியமானவர்களே, இந்த கர்த்தரை அறிகிற அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அது பல தெய்வீக சுபாவங்களை நமக்குள்ளே நம்மளையும் அறியாமல் கொடுத்துட்டு போயிடும். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் வந்து தாழ்மையாக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க, மனத்தாழ்மையை வந்து நீங்கள் ரொம்ப வாஞ்சிக்கிறீங்க, உங்கள்கிட்ட தாழ்மை இல்லை அது உங்களுக்கு தெரியுது, மனத்தாழ்மை இல்லையேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனைப்படுறீங்க. ஆனால் நீங்கள் வந்து கர்த்தரை நீங்கள் அறிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ ஒரு தாழ்மை வரும். இல்லை நீங்களாக தாழ்மையாக இருக்கணும்னு சொல்லி நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா அது வெளிப்பிரகாரமாக ஒரு வேஷமாக பண்ணலாம், பின்பாக அந்த தாழ்மையே உங்களுக்கு பெருமையை கொண்டு வந்துடும். சரிங்களா, அது ரொம்ப டேஞ்சர். அது இல்லை பிரியமானவர்களே, கர்த்தருடைய மேன்மையை அறியும் போது, கர்த்தருடைய மகத்துவத்தை அறியும் போது, ஏசையா உளுந்து கதர்னார்ல, ஐயோ அதமானேன்னு சொல்லி அந்த தாழ்மை வருது, ரியல் தாழ்மை. பிரியமான, அவ்வளோ பெரியவரா அவர் அப்படின்னு பார்க்கும்போது நான் இவ்வளோ சின்னவனா அப்படிங்கிற தாழ்மை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். பிரியமானவர்களே, அதே மாதிரி தான் விசுவாசம். இன்றைக்கி இந்த ஃபெய்த் மெசேஜஸ் நிறையா நம்ம கேட்க கேட்க நமக்கு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஃபெய்த்தாக இருக்கணும் ஃபெய்த்தாக இருக்கணும்னு நினச்சிட்டு இந்த சைக்கிள் பம்பில் காற்றடிக்கிற மாதிரி அடித்து ஃபெய்த்தை நமக்குள்ளே நிரப்ப முடியாது. பிரியமான, அப்படி தான் இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆக்சுவலாக அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஃபெய்த்து வந்து நமக்குள்ளே எப்படி வருதுன்னா, அவரை அறிகிற அந்த அறிவு இருக்குது பார்த்தீங்களா, அவர் எவ்வளோ பெரிய காரியங்களை செஞ்சுருக்கிறாரு, அவர் எவ்வளோ மகத்துவமானவர், அவர் எவ்வளோ வல்லமை உள்ளவர்னு சொல்லி அவரை நம்ம அறிஞ்சோம்னா விசுவாசம் தானாக உள்ளேருந்து பெருக்கெடுக்க ஆரம்பிச்சிடும். பிரியமானவர்கள், நம்ம தெய்வீக சுபாவங்கள்லாம் நமக்குள்ளே வரணும்னு ஜெபம் பண்ணலாமா பிரதர்னா, தாராளமாக ஜெபம் பண்ணலாம். அதாவது எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணணும்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க, அதுக்கப்புறம் சுத்த இருதயத்தை எனக்குள்ளே சிருஷ்டியுமா ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணாங்க. அந்த ஜெபம் பண்ணலாம், மனத்தாழ்மையை கேட்டு ஜெபம் பண்ணலாம். ஆனால் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுறதுனால ஆண்டவர் சரி மனத்தாழ்மையை கேட்குறான்னு சொல்லி கொஞ்சம் மனத்தாழ்மையை எடுத்து நம்ம உள்ளே போடுவோன்னு சொல்லி ஆண்டவர் அப்படி பண்ண மாட்டார். பிரியமானவர்களே, அந்த தாழ்மையை பெற்றுக்கொள்றதுக்கான சேனல் எதுவோ அந்த சேனலுக்கு நம்மளை ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கு பதிலாக அந்த சேனலுக்கு நம்மளை டைவெர்ட் பண்ணுவார். அதுதான் கர்த்தரை அறிகிற அறிவு. பிரியமான, இந்த ரெண்டு மெயின் ப்ராடக்ட் நமக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மற்ற எல்லா தெய்வீக சுபாவங்களும் நமக்குள்ளே வந்துடும். ஸோ மெயின் ப்ராடக்டை முதல்ல தேடுங்க. மெயின் ப்ராடக்ட் எது? ஆவியானவருடைய நிறைவு. ஆவியானவருக்கு உங்களை எவ்வளோ விட்டு கொடுக்க முடியுமோ, ஆவியானவர் உங்களை நிரப்புகிறதுக்கு, ஆவியானவர் ஆவியானவரோடு நீங்கள் அவரில் நீங்கள் ஆவியானவரில் நீங்கள் சோக்காக இருக்கிறதுக்கு நீங்கள் வந்து என்னென்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. பிரியமானம் இல்லையா, ஆண்டவரோடு ஆவியானவரோட நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், ஆவியானவருக்கு உங்களை விட்டு கொடுங்க. அதே மாதிரி கர்த்தரை அறிகிற அறிவு, அதாவது இந்த சுபாவங்கள் வேணும் இந்த சுபாவங்கள் வேணும், அந்த சுபாவங்களை பற்றியே பேசிக்கிட்டு இருக்க மெசேஜை விட கர்த்தரை பற்றி பேசுகிற மெசேஜை அதிகமாக கேளுங்க. ஒரு மனுஷன், எந்த ஒரு மனுஷன் கர்த்தரை பிரம்மாண்டமாக காமிக்கிறானோ, எந்த ஒரு மனுஷன் கர்த்தருடைய சுபாவங்களை நமக்கு அழகாக சொல்லித்தராங்களோ, கர்த்தரை நமக்கு காட்டுறாங்களோ, அந்த மெசேஜை கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பிரியமா, அதை தவிர இங்கே பாரு, தாழ்மை தான் முக்கியம், விசுவாசம்தான் முக்கியம், இது இல்லைன்னா நீ கிறிஸ்டியன் கிடையாதுன்னு இதெல்லாம் வந்து ஈஸியாக யார் வேணாலும் பேசலாம். சரிங்களா, அது நமக்கு யூஸ் ஆகாது. பிரியமான, இல்லை ஏன்னா கடைசியில் நமக்கு வந்து ஒரு டிஸ்கரேஜ்மெண்ட்டில் தான் போய் முடியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த செய்தி மூலமாக நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, மெயின் ப்ராடக்ட் ரெண்டு, ஆவியானுடைய நிறைவு, கர்த்தரை அறிகிற அறிவு, ரெண்டும் முக்கியம். பிரியமான, இல்லை கர்த்தர் தாமே அந்த ரெண்டு ஆசீர்வாதங்களையும் நாம் அடைகிறதற்கு, அதில் பெருகிறதற்கு, அதில் பெருகி சாட்சியில் ஜீவியம் செய்கிறதற்கு நமக்கு கர்த்தர் உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய சகல ஆசீர்வாதங்களினாலும் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை எல்லா விதத்திலும் இம்மைக்குரிய ஆசீர்வாதங்களையும் மறுமைக்குரிய ஆசீர்வாதங்களையும் தந்து உங்களை பெருக பண்ணுவாராக. ஆமென்.